மட்டக்களப்பு திருப்பரந்துறை பிரதேசத்தில் திண்மக்களையும் முகாமைத்துவ கழிவுகளை கொட்டுவதற்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த தடை உத்தரவை மேல் நீதிமன்றம் நீக்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவங்க அதையும் காட்டுறாங்க, இல்லை இந்த எரிகிறதுக்கு மேலே குப்பையை கொண்டு கொட்ட கொட்ட இன்னும் முறை மாதிரி தான் எரியும். இதை வந்து டவுனுக்குள்ளே இருக்கிறாங்களுக்கு இது ஒரு சிலர் வந்து பார்த்துக்குவாங்க, இதால் போக்குவரத்து பண்ணுறாங்களும் போக்குள்ள மூக்க மூடிட்டு தான் இதால் போகிறாங்க. ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் இதால் கிழக்குக்குள்ளே மூக்க முடித்து போகிறவங்களுக்கு உள்ள காலம் நாங்கள் இவ்வளோத்துலேருந்து 487 குடும்பம் இந்த திருப்பந்துறையில் இருக்குது. அவ்வளவுக்குள்ளேயும் சின்ன பிள்ளைகள் இருக்குது, கற்பிணி தாய்மார் இருக்கிறாங்க, வயோதிகர் இருக்கிறாங்க, கிட்னியால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, கேன்சர் வருத்தக்காரர்கள் எக்கச்சக்கமான நோயாளிகள் இருக்காங்க. இன்னும் இன்னும் இந்த பூவை வந்து அவங்கள தாக்கத்தாக இருக்கிறதுக்கு தான் வேறு தான் எங்கட சுகாதாரம் இப்போ என்ன சுகாதாரமாக வாழணும்னு சொல்லி பிஹெச்ஏ வராங்க, மெத்தாக்கள் வராங்க, எல்லாரும் வீட்டு வளவுக்குள்ளே வந்து வந்து தோன்றாங்க. இந்த பெரிய குப்பை மடையில எங்களுக்கு வருத்தத்தையும் டயரியாவும் அதுவும் இதுவும் உள்ளமும் பிரச்சனையுமா இருக்கக்குள்ள இதெல்லாம் எங்களுக்கு தீர்த்து தரணும். அவங்க முதலாவதா ஒரு மாதமாக கொட்டாமல் இருந்த குப்பையை இன்னும் தீ அடைக்க எரிஞ்சு கொண்டிருக்கிற தீ இன்னும் வரலை. அதுக்கு மேலே இன்னும் குப்பையை கொண்டு கொட்டினாங்கன்னு சொன்னால் திரும்பவும் புகை அனுப்ப தான் போகுது. இதால் கொசு நிலம்பு உரம்பு எல்லாம் கொசுவில் கொள்ள பல உள்ள செய்கிறாங்க. துர்நாற்றம் குப்பையை கிண்டி கிண்டி மூடுறாங்க, துர்நாற்றம் ரோட்டால் போகவே இருக்குது, துர்நாற்றம் பேசுகிறாங்க. மக்கள் நான் அவங்களோட எல்லா இடம் உள்ளவங்க மக்கள் தான் கிராய மடவுக்கு கொண்டு போகிறாங்க, கல்லறிகிறாங்களாம் கொடுவா மடவில் கல்லறிகிறாங்களாம். நான் கூட கொண்டு போகலாம், நான் கூட இங்கே போடுறாங்க. ஏறாவு குப்பை இங்கேருந்து கொடுவாமலுக்கு போகணும், மட்டக்களை குப்பை ஏன் கொண்டு போயிடலாம். திருப்பெருங்க உள்ள மக்கள் என்ன மாடா இல்லை மனுஷன், நாங்களும் இந்த காற்றை தானே வசுவாசிக்க வேணும், எங்களோட மக்கள் சுதந்திரமாக வாழ தானே வேணும். இவ்வளவு அளவு கொட்டினீங்க போதும், இனிமேல் அவங்க நிம்மதியாக வாழ விடுங்க. கும்பிட்டு கேட்குறேன் நாங்கள், இந்த குப்பையை கூட கொண்டுறாங்க. எங்களை கிராமத்துக்கு அமைதி வேணும். ஒரு சில விசமியல் இருந்து கொண்டு நான் இதை மேலும் மேலும் தூண்டி போதும் பொய் மறந்தியலையில் அங்கே போய் சொல்லி இப்படி வீண் பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. எங்களுக்கு மக்களோடையோ கவுன்சிலோடையோ கவுன்சில் உத்தியோகஸ்தரோடையோ யாரோடையுமே எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை, கோபமும் இல்லை. அவங்க அவங்களோட கடமையை செய்கிறாங்க. ஆனால் உயர் அதிகாரிகள் இதை ஆராய்ஞ்சி இப்போது தீர்ப்பெடுத்து மாநிலங்களுக்கு வந்து குப்பையாக கொட்டது. குறித்த நீதிமன்ற தீர்ப்பை தமக்கு காட்டுமாறும் அதுவரை குப்பைகளை கொட்ட அனுமதிக்கப் போவதில்லை என்றும் குப்பை லொறிகளை மறைத்து இன்று காலை முதல் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பெருந்துறை திண்மக்கழிவு முகாமைத்துவ பகுதியில் கடந்த மாதம் 22ஆம் தேதி ஏற்பட்ட தீயினை அடுத்து அங்கு திண்மக்கழிவு முகாமைத்துவத்தை நிறுத்துமாறு கோரி பொதுமக்களால் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதனையடுத்து குறித்த பகுதியில் திண்மக்கழிவு முகாமைத்துவத்தை முன்னெடுப்பதற்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது. இந்த தடை உத்தரவை எதிர்த்து மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் மட்டக்களப்பு மாநகரசபை வழக்கு தாக்கல் செய்தது. குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதவான் நீதிமன்றம் விதித்த தடை உத்தரவை நீக்கி மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து திருப்பெருந்துறைக்கு இன்று காலை குப்பை லொறிகள் சென்ற நிலையில் மக்கள் அவற்றை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் குப்பைகளுடன் லொறிகள் நடுவீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.